பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லோரும் தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்திருந்து எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவருக்கு சொல்லலாமா? ஆத்துமமே, என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்து உன் ஆண்டவரை தொழுதேற்று. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆண்டவரை, இது முறைய இதுவரைக்குமாய் தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதா உலகம் முன் தோன்றி தலைமுறை தலைமுறையாக இதுவரைக்குமாய் எங்களை பாதுகாத்து இருக்கிறீர். இதுவரைக்குமாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலேயும் கூட, இந்த கொடிய வியாதியின் மத்தியிலேயும் கூட நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர் என்று சொல்லி எல்லோரும் எல்லோரும் ஜெபிக்கலாமா? ஆத்துமமே, என் ஆண்டவரே தொழுதேற்று. Thank you.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? முழு பலத்தோடு ஆண்டவர் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர். எல்லாவற்றிலும் மேலானவர் நீர் தாண்டவரே, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் வாழ்க்கையின் மீது, எங்கள் குடும்பங்களின் மீது, எங்கள் தேசத்தின் மீது நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர், நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபித்து கொண்டிருப்போம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, யாரும் மேடையை பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிங்காசனத்தில் இருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி பாருங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து மட்டும்தான் நமக்கு உதவி வர முடியும். சிங்காசனத்திலிருந்து மட்டும்தான் உதவி வர முடியும். ஆக எல்லோரும் கண்களை அவருக்கு நேராய் ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், சர்வத்திலும் நீர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறீர், உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில், இந்த வேளையில் நாம் தைரியமாய் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்திற்கு மேலாய் எந்த சிங்காசனமும் கிடையாது, நீர் எந்த சிங்காசனத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே கிடையாது. சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனே, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். எல்லாரும் வாயிலை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் மகா பெரிய தேவன், நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீர். என்னுடைய ஆராதனையும் நீ சுதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமே உமக்கு தான் ஆண்டவரே, எல்லாமே உமக்கு தான். அந்த காலை வேளையில உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர்,
எல்லர கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் மேலானவர், மேலானவர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் சரி, அண்ட சராசரங்களை எது இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றிற்கும் மேலான தேவனாய் இருக்கிறேன். சர்வத்தையும் ஆளுகிற தேவனாய் இருக்கிறேன். உமக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. நீர் சகலத்தையும் அறிந்த தேவன், என் வாழ்க்கையை பற்றி சகலத்தையும் அறிந்த தேவன் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. நீரே இந்த வேளையில எங்கள் மத்தியில் அசைவாடும், என் வாழ்க்கை ஆழமாய் தொடும், என் வாழ்க்கை ஆழமாய் தொடும், என்னை அபிஷேகி ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே. நீர் இன்னும் ஒரு முறை ஆழமாய் தொட்டு அபிஷேகி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையானது வல்லமையா என் மீது இறங்கி வரட்டும், என் மீது இறங்கி வரட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாயிலிருந்து ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். தேவன் இந்த வேளையில் நம்மை இன்னும் ஒரு முறை கூட வல்லமையாயவர் தொடட்டும், வல்லமையாயவர் தொடட்டும், வல்லமையாயவர் தொடட்டும். அபிஷேகம் என்பது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிற காரியம். அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அவரை நோக்கி கெஞ்சும் போதெல்லாம், அவரை கதரும் பொழுதெல்லாம் தேவன் நம்மை திரும்பவும் திரும்பவுமாய் திரும்பவும் திரும்பவுமாய் அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறேன் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் உயிர் சத்து உயர்த்தி ஆண்டவரே உண்மையே உண்மையே நான் தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய கண்கள் என்னை காணட்டும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை காணட்டும், உம்முடைய காதுகளின் ஜெபத்தை என் விண்ணப்பத்தை கேட்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், எல்லாரும் 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 ஆண்டவர் மீது உங்களுடைய கண்களை பதித்து பதிக்க முடியாது கேட்டுக்கொள்ள. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும், நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும். மனுஷனை பார்த்து பிரயோஜனம் இல்லை, சூழ்நிலையை பார்த்து பிரயோஜனம் இல்லை, சுற்றி பார்த்தால் நம்முடைய இருதயங்களிலே வியாகுளம் தான் வரும். நம்மை நமக்குள்ளாகவே பார்த்தால் வியாகுளம் இன்னும் அதிகரிக்கும். ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். தேவனுடைய ஆவியானவர் வந்து நம்ம இது தங்கும்படியாய், நம்மை இன்னும் ஒரு முறை கூட அவர் தொடும்படியாய் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே வாரம் தூய ஆவிய ஆவியானவரே, இந்த வேளையில என் மீது நீர் வந்து இறங்காண்டவரே, என்னை தொடும் அபிஷேகத்தினால் நிரப்பும். உம்முடைய வல்லமையை நான் இன்னும் ஒரு முறை ருசிக்கணும், உம்முடைய வல்லமையை நான் இன்னொரு முறை ருசிக்கணும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஜெபத்தோடு பாடுவோம், தேவன் நிச்சயமாகவே நம்மை தொடுவார், தேவன் நம்மை நிச்சயமாகவே தொடுவார். தேவனை நாம் முழு இதயத்தோடு தேடும் பொழுது தேவன் தம்மை நமக்கு நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். வரும் தூய ஆவியே
தரிசனத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே,
பற்றி பிடிக்கட்டும், இந்த காலை வேளையில பற்றி பிடிக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். தேவன் நம்முடைய தேவன், பெரியவராயிருக்கிறார். அவருடைய அக்னியானது நம்மை தொடும் பொழுது, அவருடைய காற்றானது நம் மீது வீசும் பொழுது, அவருடைய நதியானது நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கைகள் முற்றிலுமாகவே மாறும். எல்லோரும் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். கீனியும் நீரே வெறும் காற்றும் நீரே பெருமழை போலவே உன் ஆவியை ஊற்றும். எல்லோரும் ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? Hallelujah.
சொந்த வார்த்தைகளிலே பேசுவோம், அவரிடத்தில் பேசுவோம். எங்கே இரண்டு மூன்று பேர்களின் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளை நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம், அவரிடத்தில் பேசுவோம். நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் திறந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை தான் என்னுடைய சூழ்நிலை, இந்த சூழ்நிலை தான் உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன், முகத்தை தேடி வந்திருக்கிறேன். நீரே எனக்கு உதவி செய்ய முடியும், நீரே என்னுடைய கோட்டையும் என் அரணும், நான் நம்பியிருக்கிற துருகமாயிருக்கிறீர். ஆண்டவரே, என்னை சுமந்து வந்து இதுவரைக்குமாய் சுமந்து வந்தீர், இனிமேலும் சுமந்து செல்வீர் ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் ஆண்டவரத்தில் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபித்து கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபித்து கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபித்து கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். யாராக இங்கும் பார்க்க வேண்டாம், மேடையை கவனிக்க வேண்டாம், ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரிடத்திலிருந்து மாத்திரமே ஒத்தாசை வர முடியும், அவரிடத்திலிருந்து மாத்திரமே ஒத்தாசை வர முடியும். அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம், எல்லாரும் அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபி சொந்த வார்த்தைகளிலேயே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிற துருகம் நீர் மாத்திரம்தான் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்போம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபித்து கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். தேவன் பெரியவன், தேவன் பெரிய தேவன்,
அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். எங்கும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல வல்லமை உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் வல்லமை உண்டு, பாதுகாப்பு உண்டு. அவரையே நோக்கி பார்ப்போம். மனுஷனையோ மனுஷனை பற்றிய காரியங்களிலோ கவனம் வைத்து பிரயோஜனம் இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், நம்மை விடுவிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன் மட்டும்தான். எல்லோரும் ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஜெபிப்போம். யார் அமைதியாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே உண்மையே நோக்கி, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுதும் உண்மையே நோக்கி நான் துதித்து கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நீங்கள் உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லோரும் விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தித்து கொண்டிருப்போம். ஆண்டவரே உண்மை உண்மையே நான் பாடுவோம், உண்மையே நான் துதிப்பேன், உண்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீரே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் என்று சொல்லி எல்லோரும் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். இதுவரைக்கும் ஆய் தாங்கின தேவன் இனிமேலும் அவர் நிச்சயமாகவே தாங்குவார். இயேசுவை பார்த்து சொல்லுவாண்டவர், உம்மை போல நல்ல தேவன் யாருமே கிடையாது. மனுஷன் நாளைக்கு மாறலாம், மாறாதவர் நம்முடைய தேவன் மட்டும்தான். அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். வார்த்தையில் உண்மை உள்ளவர், பொய் உரையாத தேவன், பொய் உரையாத தேவன். நாம் யாரையாவது நம்பி இருக்கிறோம்னா பொய் உரையாத தேவனை மட்டும்தான் நாம் உண்மையாகவே நம்ப முடியும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். உம்மை போல நல்ல தேவன்
எல்லாரும் குடும்பமானவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் மனதால் படிவிடுவோம். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய இதயத்தில் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கோம். ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்? இதுவரைக்கும் ஏன் மௌனமாக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் முழங்கால் பிடிட்டு ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே ஜபம் கேட்டீரையா, ஜபம் கேட்டீரையா? இதுவரைக்கும் என்னை தள்ளாட விடலை, இதுவரைக்குமா என்னை தாங்கி நடத்தி இருக்கிறீர், இதுவரைக்குமா என்னை தாங்கி நடத்தி இருக்கிறீர் என்று சொல்லி என்னுடைய கண்ணீரை கண்ட தேவன், என்னை இதுவரைக்குமாய் கரம் பிடித்து வந்த தேவன், இனிமேல நடத்த வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவிடத்தில் நம்முடைய ஜப விண்ணப்பங்களை ஆண்டவிடத்தில் சொல்லுவோம். உம்மையே நம்பி உள்ளே புரண சமாதானமே.
எல்லாரும் கரங்களை ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவர் உறுதியாய் நான் பற்றிக்கொண்டு உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன், உறுதியாய் பற்றி கொண்டே சொல்லலாமா? உறுதியாய் பற்றிக்கொண்டு, உறுதியாய் பற்றிக்கொண்டு ஆண்டவரே, நீ எப்பொழுது பதில் சொன்னாலும் சரிதான், என் ஜபத்திற்கு நீ எப்பொழுது பதில் சொன்னாலும் சரிதான், உண்மையே நான் உறுதியாய் பற்றிக்கொண்டேன், உண்மையே நம்பி இருப்பேன். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். உம்முடைய வாக்கு தத்துவம் எப்பொழுது நிறைவேறும்? நிச்சயமாய் நிறைவேறும். என் வாழ்க்கையில் நீ சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசமாய் விசுவாசமாய் ஜெபிப்போம். அந்த வெளியிலையும் கூட நம்முடைய தேசத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இந்த வியாதியின் மூலமாய் நம்முடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைமையிலே சரிந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நான் படித்தேன், பசி மிகவுமாய் இருக்கிற தேசங்களில் 107 தேசங்களில் நம்முடைய தேசம் 94வது இடம். இது மிகவும் பயங்கரமான ஒரு பட்டியல். பசியினால் வாடுகிற ஜனங்கள் நம்முடைய நமக்கு தெரியாமல் இருக்கலாம், கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். 107 தேசத்தில் நம்முடைய இடம் 94. எல்லார் கரங்களும் உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேசத்தின் மீது நீர்தான் மனதிறங்கணும். எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும். நாம் தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது நம்முடைய தேசமானது, மனம் திரும்பி தேவனுடைய பக்கமாய் திரும்பும் பொழுது தேவன் நிச்சயமாகவே ஜபத்தை கேட்பார். இது யாரோ செய்து தவறு என்று நினைக்க வேண்டாம், இது நம்முடைய தேசம், இது நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள். பசியாய் இருப்பது, அவதிப்படுவதை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக இருக்கவே முடியாது. ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே மனதுருங்க, ஆண்டவரே இன்னொரு முறை நீர் மனதுருகும், எங்களுடைய தேசத்தை நீர் தண்டியாதிரும், எப்படியாவது நீரே ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிப்போம். நாங்களும் முக்குருதமாய் பாவம் செய்தோம், உம்மை விட்டு தூர போனோம், பணத்தை நம்பி அலைந்தோம், பதவி நம்பி அலைந்தோம், வல்லரசாக போகிறோம் என்று சொன்னோம். ஆனால் ஆண்டவரே இப்படி 94வது இடம், ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை திருமமாய் உயர்த்தணும், நீர் திருமமாய் உயர்த்தும் என்று சொல்லி தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஆண்டவர் நீரே ஞானத்தை தாரோ, சரியான முடிவுகளை எடுக்கும்படியான ஞானத்தை தாரோ. நம்முடைய ஜனாதிபதிக்காய், பிரதம மந்திரிக்காய், மந்திரிகளுக்காய், எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் நீர் தானே அவர்களை நியமித்தீர், உம்முடைய அனுமதி இல்லாமல் அவர் ஆட்சிக்கு வரவில்லையே. ஆண்டவரே நாட்டை ஆளுகிற ஞானத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே சரியான முடிவுகளை அவர் எடுக்கணும், சரியான முடிவுகளை அவர் எடுக்கணும்னு சொல்லி இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் கூட நீர் உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரிதான், தேவன் ஞானத்தை தரணும்,
தேவ ஞானத்தை தரணும். ஞானம் இல்லாமல், தெய்வீக ஞானம் இல்லாமல் ஒரு தேசத்தை ஆள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? இயேசு எழுந்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருகிற வருஷத்திலே ஆண்டவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் நேரே அரசாள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயே நீர் வந்து நீர் அரசாள். உம்முடைய சிங்காசனமானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் எங்களுடைய குடும்பங்களிலேயும் வரும் பொழுது அது நிச்சயமாகவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும், நீதியை கொண்டு வரும், மன்னிப்பை கொண்டு வரும். நிறைய உதவி செய்து தேவையில்லை எல்லாவற்றையும் சந்தித்து அநேக ஆயிரங்களுக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் வைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது நீர் பேசாண்டவரே, ஒரு மனுஷன் போதித்து புரோஜனம் இல்லை, ஆனால் நீர் பேசினால் இதயங்கள் மாறும். நீர் பேசினால் வாழ்க்கைகள் முற்றிலுமாய் தலைவர்களாய் மாறும். உம்முடைய செய்யை நீர் செய்து முடிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் பாதுகாத்து வழிநடத்தும். ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இந்த வேளையில் திரும்பவுமாய் நெகேமியா புஸ்தகத்தின் 3 அதிகாரத்திலிருந்து உங்களோடு தியானிக்க போகிறபடினாலே, இந்த வாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான காரியங்களையும் தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால தான் இப்படி தான் 4 அதிகாரத்திற்கு போகல, திரும்பவுமாய் 3 அதிகாரத்திற்கே வந்திருக்கிறேன். இந்த 3 அதிகாரத்துன்னு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ரொம்ப பேருக்கு அந்த தாளெல்லாம் ஒட்டியிருந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதும் எபிரிய பெயர்கள். அந்த பெயர்கள் நமக்கு வாயிலே நுழையிறதில்லை. சமயத்தில் யோசிப்போம், ஆண்டவர் ஏன் தான் இதெல்லாம் எழுதி வச்சாரோ, இந்த பேரில் நமக்கு எதுக்கு, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசிக்க முடியும். நான் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் எதையுமே காரணம் இல்லாமல் எழுதி வைக்கிறதே கிடையாது. இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டி எழுப்பினவர்கள், பாடுபட்டவர்கள், எரிந்து போன அந்த வாசல்களை திரும்பமாய் ஸ்தாபித்தவர்கள், இதனுடைய முக்கியத்துவம் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எருசலேம் பட்டணம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னது, இது நான் என்னென்றைக்கும் தங்கும் இடம், என்னென்றைக்கும் தங்கும் இடம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொன்னது. இந்த விதமான ஒரு பட்டணத்தில் எது நடந்தாலும் சரிதான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு இந்த பட்டணமானது மிக மிக முக்கியம். அதனால தான் ஆண்டவர் நினைத்தது, இந்த பட்டணத்திற்காய் பாடுபட தயாராயிருந்த அது யாராயிருந்தாலும் சரிதான், அவருடைய பெயர்கள் நித்திய நித்தியமாய் என்னுடைய ஜனத்தின் ஞாபகத்தில் இருக்கணும். ஒருவேளை ஜனங்கள் மறந்து போகலாம், ஆனால் எனக்கு இவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் சரிதான், மனுஷன் ஒருவேளை அதை பார்க்காமல் போகலாம், மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரே, ஒருபோதும் நம் தேவனுக்காக செய்கிற எந்த காரியத்தையும் அவர் மறப்பதே கிடையாது. சாதாரணமாக பாருங்கள், ஒரு கட்டிடத்தை புதிதாக கட்டுவது மிகவும் லகுவான ஒரு காரியம். எனக்கு சிறு வயதில் இருந்தே கட்டடம் கட்டுவதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். சாதாரணமாக புதிதாக ஒரு கட்டிடத்தை கட்டுவது, ஒரு வீட்டை திட்டமிட்டு கட்டுவது மிகவும் லேசான ஒரு காரியம். பணம் இருந்தால் போதும், சரியான ஆட்கள் இருக்கணும். ஆனால் ஒரு கட்டிடத்தை புதுப்பிப்பது என்பது
லேசான ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா இதை இடிக்கணும், பழைய காரியங்கள் எல்லாம் தூக்கி செல்லப்படணும், எரியப்படணும், அதற்கு பிற்பாடு முழுமையாய் திரும்பமாய் எல்லாமே கட்டப்படணும். இந்த எருசலேமில் அலங்கம் இருக்கிறதே, எரிக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறதே, நான் ஏற்கனவே சொன்னேன், 52 நாட்களிலே இந்த வேலையானது செய்து முடிக்கப்பட்டது. ஏன் தெரியுங்களா, இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து இந்த ஜனங்களுக்கும் சரி, அந்த தலைவனுக்கும் சரி, நேமியாவுக்கும் சரி, ஒரு உண்மையான ஒரு தாகம் இருந்தது. பல்வேறு ஜனங்களால் ஏற்கனவே சொன்னது போல ஒற்றுமையாய் செய்யப்பட்ட ஒரு பணி. சென்ற வாரத்தில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, பிரசங்கம் முடிந்த பிற்பாடு சாதாரணமாக தங்கி இங்கே ஊழியம் செய்கிற ஜனங்களை விட அதிகமான விசுவாசிகள் தங்கி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், சரி, ஆண்டுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை தொட்டிருக்கு. நான் சொல்லுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி தான், பிரசங்கிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி தான், நான் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் பிரசங்கம் செய்ததே கிடையாது, செய்யவும் மாட்டேன், அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த சபையில் என்ன அழைத்தாலும் சரி தான், நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்கள் பணம் கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல, நான் வருவேன், நான் வருவேன், சொந்த பணத்தில் வருவேன், ஆனால் நான் என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லிவிட்டு நான் போகணும். அவர்கள் நினைக்கிறபடி அவருடைய இருதயத்திற்கேற்ற ஒரு வசனத்தை பேசி அவர்களை சந்தோஷப்படுத்த முடியாது மாத்திரம் நாங்கள் போகலை, நான் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் சந்தோஷப்படணும். நாம் பாடுகிற பாடல்கள், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை பார்த்து கேட்டு தேவன் சந்தோஷப்படணும். ஒரு முறை அமெரிக்க தேசத்திற்கு போனேன், அங்கே போய் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ், அங்கே ஒரு தமிழில் என்ன சொல்லுவாங்க, சரி, கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் 15,000 பேர் இருந்தாங்க. அப்பொழுது அங்கே நடக்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு என்னை அழைத்த போது இவர் சாப்பிடும்போது கேட்டார், நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியையே கிடையாது, இது மனுஷன் செய்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார், என்னடா இவனை பேசுகிறதுக்கு வேறு கூப்பிட்ருக்குறோம், என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் பேசினேன், பேசி முடிச்சுட்டு வீடு திரும்பும் பொழுது ஏர் டிக்கெட் காசை கூட அவங்க கொடுக்கல, கொடுக்கவே கிடையாது. நான் அதை பற்றி கவலையப்படலை, உன் ஏர் டிக்கெட் காசுக்காக நான் வரலை, சத்தியத்தை போதிக்க முடியாது வந்தேன், சத்தியத்தை போதிச்சுட்டேன், இப்போ நான் திரும்பி போவேன். ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டு வந்தேன், இது இப்படியே போச்சு இந்த சபை ஒன்றும் இல்லாமல் போய்டும்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப கோபம், என்னை அழைத்தவருக்கு ரொம்ப கோபம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி அந்த சபை ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரு 10 வருடங்களில் 15,000 பேர் வந்த அந்த சபை, 13 பாஸ்டர்கள் இப்போ 3 பேர் தான் இருக்காங்க, அந்த சபை ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஏன் தெரியுங்களா, பரிசுத்தாவியானவர் பேசுவதற்கு நான் தடையாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே ஒரு சில குத்து விளக்குகளை அவரே அணைத்து போடுவார். இந்த வெளிச்சமானது பிரகாசமாக இல்லை என்றால், தேவனுக்கேற்ற ஒரு பிரகாசமாய் அது இல்லை என்றால், ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் சபையை தொடவே மாட்டார், அவரில் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அது உண்மை, ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிற சபையை அவர் தொடுவதே இல்லை. ஆனால் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற இந்த இயேசு, அந்த வெளிச்சமானது பிரகாசமாய் இல்லை என்றால், தேவனுடைய வெளிச்சமாய் இல்லை என்றால், குத்து விளக்குகளை எடுத்து எரிகிறவரும் நம்முடைய தேவன் தான், ஜாக்கிரதையாக இருக்கணும். இது உலகம் எங்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நாம் சொல்ல முடியாது நம்ம ஒரு சபையை கட்டிட்டோம் இது இப்படியே தான் இருக்கும், நம்ம என்ன செய்தாலும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யாரும் தப்பான கணக்கு போடாதீங்க. ஒரு வீட்டை திரும்பமாய் கட்டுவது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. அதே போல் தான் நான் பார்த்துருக்குறேன், தேவனுடைய வீட்டையும் கூட ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய ஒரு சபையை திரும்பமாய் எடுத்து கட்டுவது, பாரம்பரியத்திற்குள் இருக்கிற ஒரு பழைய நகரத்தை திரும்பமாய் எடுத்து கட்டுவது, பட்டணத்தை திரும்பமாய் எடுத்து கட்டுவது அவ்வளவு லேசான ஒரு காரியமே கிடையாது.
எனக்கு போதுமான அனுபவம் இந்த பகுதியில் நிச்சயமாகவே உண்டு. நான் இதை சொல்லும் பொழுது அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏன் தெரியுங்களா, இந்த பழைய துருத்தியில் பரிசுத்த ஆவியானுடைய புதிய ரசமானது வரும் பொழுது இந்த புதிய ரசத்திற்கு ஒரு தன்மை உண்டு. அது என்னென்னா, அது கொதிக்க ஆரம்பிக்கும், அது அசைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பழைய துருத்தி இருக்குதே அசையாது, அது கடினமாக தான் இருக்கும். கடினமாக அதுக்குள்ளறைய அசையலாம், வெளியே அசையக்கூடாது. நான் அநேக தேவனுடைய வீடுகளிலையும் பார்த்துருக்கிறேன், தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய சபையை கூட ஈஸி ஒரு சாதாரணமாக ஸ்தாபிக்க முடியும். ஆனால் ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய சபையை எடுத்து கட்டுவது அவ்வளவு லேசான ஒரு காரியமே கிடையாது. முதலாவது மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது இந்த பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனை பற்றி நான் தியானிக்க தேவன் அநேக காரியங்களை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார். இந்த மனுஷன் ஒரு பெரிய பிரதான ஆசாரியன் தான். ஆனால் அவன் சொல்லலை, நான் பெரிய ஆள், என்னிடத்தில் அநேக ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. அவனும் எடுத்து கட்டினது மாத்திரமில்லை, அவன் கட்டின அந்த இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். நான் ஏற்கனவே சென்ற வாரத்தில் சொன்னேன், இந்த திருமுகமாய் எடுத்து கட்டுகிற பணி வடக்கிலே ஆரம்பித்து இந்த சென்னை பக்கம்னு வச்சிங்களேன், அப்படியே விராலிமலைக்கு போய் புதுக்கோட்டைக்கு போய் அந்த பக்கம் வந்து இப்படி திருச்சிக்கு வர மாதிரி வடக்கில் ஆரம்பித்து கடைசியில் அது எல்லாமே முடிவடைந்தது. இந்த பிரதான ஆசாரியன் அவன் எடுத்து கட்டினது எது தெரியுங்களா, ஆட்டு வாசலை. இன்றைக்கு நீ எருசலேம் பட்டணத்திற்கு போகணீங்கன்னா அங்கே ஆடுகளுடைய சந்தை இன்றைக்கும் அங்கே தான் இருக்குது. எத்தனையோ நூற்றாண்டுகளாய் இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆடுகளுடைய வாசல் என்று சொல்லும் பொழுது, ஆட்டு வாசல் என்று சொல்லும் பொழுது, ஆலயத்திலே பலியிடுவதற்காக கொண்டு வரப்படுகிற அந்த ஆடுகள் இந்த வாசல் வழியாகத்தான் எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. இந்த பிரதான ஆசாரியின் அந்த இடத்தை சுத்திகரித்து திருமுகமாய் அதை சரிப்படுத்தினது, திருத்தியது, எடுத்து கட்டியது நமக்கு ஒரு பெரிய வியப்பாகவே இருக்கவே கூடாது. இந்த மனுஷன் ஆலயத்தில் பணிபுரிகிறவன், பிரதான ஆசாரியனாய் தன்னுடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறவன், இந்த ஆடுகளின் இரத்தத்தை எடுத்து சென்று தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இது என்னுடைய ஜனங்களுக்காய் பலியிடப்பட்ட ஆட்டுடைய இரத்தம், இந்த ஆட்டை நான் சோதித்து அறிந்து பார்த்திருக்கிறேன், மாசில்லாத பிழை இல்லாத ஒரு ஆட்டை எடுத்து நான் இந்த ஜனங்களுக்காக கொடுத்து பலியாகி கொடுத்தது மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினேன்னு சொன்னானே, இந்த மனுஷன் முதல் ஆய் எடுத்து கட்டினது இந்த ஆட்டு வாசலை தான். அலங்கங்களை கட்டி எழுப்பும் பொழுது இந்த வேலையை ஆரம்பித்த திசையும் சரி, அது செய்யப்பட்ட இடங்களும் நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானிச்சு பாருங்க. எல்லாவற்றையுமே உங்களுக்கு சொல்லுவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. மிக மிக ஆச்சரியமான காரியங்களே தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். ஒரு சிலர் நினைப்பாங்க, ஓஹோ 7 வருஷம் தியாலஜி படித்தாதான் ஆண்டவர் பேசுவாரோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 7 வருஷம் படித்ததுனால, 10 வருஷம் படித்ததுனால அதில் சில காரியங்கள் நன்மையான காரியங்கள் உண்டு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையினுடைய ஆழத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை வெளிப்படுத்துவார். பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிற அந்த எருசலேமுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிற இந்த வாசல் நம்முடைய வாழ்க்கையில், இந்த பட்டணத்தில் எப்படி ஆட்டு வாசல் முதலாவது சரி செய்யப்பட்டதோ, அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் எவ்வளவு பிளவுகள் இருந்தாலும் சரி, சாத்தான் எவ்வளவு லேசாக நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து வெளியே வந்தாலும் சரி, இந்த எருசலேம் பட்டணத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன், சிறிய அளவிலே
ஆராதனை நிச்சயமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது இந்த பட்டணத்திற்குள்ளாக வந்தவன் செருபாபில், அந்த ஆசாரியன். இந்த மனுஷன் வந்து இதை செய்து முடித்த பிற்பாடு இப்பொழுது அநேக வருடங்கள் அங்கே ஒன்றுமே நடக்கலை, ஆராதனை மட்டும் நடக்குது. ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஒரு சிறிய அளவில். அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில் இப்படி தான் தெரியுங்களா, ஒரு சிறிய அளவில் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவன் வாழ்க்கையை உற்று கவனிக்கும் பொழுது சுற்றிலும் பிளவுகள். பிசாசு எப்போ வேணால் நுழையலாம், எப்போ வேணால் வெளியே வரலாம், எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவர்கள் பார்க்கிற காரியங்கள், அனுபவிக்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள் எல்லாமே எது வேணாலும் உள்ளார வரலாம். இந்த விதமான ஒரு பட்டணத்தில் தான் இந்த மனுஷன், இந்த பிரதான ஆசாரியன் இருக்கானே, இவன் செருபாபேலுடைய பேரன். இப்பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரித்து சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. செருபாபேல் முதலாவது வந்தாரே, அவருடைய சொந்த பேரன் இப்பொழுது ஆட்டு வாசலை கட்டி கொண்டிருக்கிறான். இந்த எந்த பாதுகாப்புமே இல்லாத இந்த பட்டணத்தில் இந்த மனுஷன் திரும்பவுமாய் ஆட்டு வாசலை எடுத்து கட்ட ஆரம்பித்தான். வாழ்க்கைகள் உடைந்து போயிருக்கலாம், சில நேரங்களில் நம்முடைய தவறுகளினால் அல்லது மற்றவருடைய தவறுகளினால். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் சரிதான், நான் முதலாவது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக திரும்பமாக எடுத்து கட்டப்படுவதற்கு நாம் நுழைய வேண்டிய ஒரே வாசல் இயேசுவின் சிலுவையின் மூலமாகத்தான். இந்த பலியாகிய இயேசு பழையற்ற மாசற்ற நித்திய தேவனாயிருக்கிற இந்த இயேசுவானவர், இவருடைய பலியின் மூலமாகத்தான், இந்த சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக தான் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது எடுத்து கட்டப்பட முடியும். காரணம் என்னென்னா, தேவனோடுள்ள ஒரு ஒருவருக்கு திரும்ப வருவதற்கு அவருடைய பரிசுத்தமானது திருப்தி செய்யப்படணும், நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்படணும். இது ரெண்டும் நடந்து தான் ஆகணும். ஆகையினால தான் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் வெளியே அனுப்பும் பொழுது பட்டயத்தை வெளியே வைத்தது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் கேருபீன்களை அங்கே நிறுத்தி வைத்தார். இந்த பரிசுத்தமானது, இந்த தண்டனையானது திருப்தி செய்யப்படணும். இது ரெண்டுமே நடந்த ஒரே இடம் சிலுவையில் மட்டும்தான். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், தண்டனை இயேசுவின் மீது விழுந்தது, பாவத்திற்கான கிரியத்தை நாம் செலுத்தலை, இயேசு செலுத்தினார். ஆனால் கிருபையின் மூலமாய் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தண்டனையானது இயேசுவின் மீது தான் வந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவின் சுவிசேஷத்தை போல ஒரு அற்புதமான சுவிசேஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா, எதுவுமே செய்யாமல் ரட்சிக்கப்படலாம், எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு மனுஷன் இயேசுவினால் தொடப்படணும்னா, இயேசுவினால் மன்னிக்கப்படணும்னா, இயேசுனுடைய அற்புதமான அரவணைப்பை இந்த மனுஷன் அனுபவிக்கணும்னா, இயேசுவானவர் சொல்கிறதே கிடையாது, நீ முதலாவது இதை செய், அதை செய், இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு நான் உன்னை நேசிப்பேன், ஒருவேளை நேசிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை முதல்ல நேசிப்பேன், இருக்கிற வண்ணமாகவே உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், உன்னை அப்படியே விடுவதற்காக அல்ல, உன்னை மாற்றுவேன். என்னோடு நீ நடந்து வருகிற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன்னோடு பேசிக்கொண்டு தான் இருப்பேன். உன்னோடு பேசுவது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் ஆழமான பகுதிகளிலே உன்னை நான் தொட்டுக்கொண்டே இருப்பேன், நான் உன்னை மாற்றிக்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் நீ என்னை பார்க்கும் பொழுது என்னை போலவே இருப்பேன். அவரை நாம் சந்திக்கிற அந்த நேரத்தில், முகமுகமாய் சந்திக்கிற அந்த நேரத்தில், இயேசுவை போலவே நீங்களும் நானும் நிச்சயமாகவே இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? என்ன ஆண்டவர் அந்த விதமாய் நம்முடைய வாழ்க்கைகளை அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த கல்யாணத்துக்கு பொண்ணுங்களை பார்க்கும் பொழுது என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, பொண்ணு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், நீளமான முடியாக இருக்கணும், நல்லா பாடணும், அது ஒரு சூப்பர் உமனாக தான் இருக்கணும் எல்லா பொண்ணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா,
நீ இருக்கிற வண்ணமாகவே நீ மனவட்டி தான். ஆனால் என்னோடு வாழ 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 கரைதிரையற்றவளாய் நான் உன்னை மாற்றுவேன். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். இந்த வாழ்க்கையானது, இந்த உறவானது உன்னை முற்றிலுமாய் மாற்றும். அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த ஒரு மனுஷனாயிருந்தாலும் சரி, மனுஷியாயிருந்தாலும் சரிதான், உடைந்து போன வாழ்க்கைகள் திரும்பமாக எடுத்து கட்டப்படணும்னா நாம் நுழைய வேண்டியது இயேசுவின் சிலுவை மூலமாகத்தான். எபிரேயர் 2:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிருத்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியனமாக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதுனால தான் உங்களுடைய சோதனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஐயா இப்படியா, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லவே மாட்டார். சில நேரத்தில் பாருங்கள், ஒரு சிலருக்கு சில காரியங்கள் இயற்கையாகவே வந்திருக்கும், தாளந்துகள் இயற்கையாகவே அவர்களுக்கு எல்லாமே இருக்கிற அப்படின்னாலே அந்த பகுதியில் பிரச்சனையோடு வாழ்கிற மக்களே இவங்களுக்கு புரியாது, புரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன இப்படி இல்லாமல் கஷ்டப்படுற, இது லேசாக இல்லை உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அது இயற்கையாக வந்திருக்கும், அவங்க அதில் சோதனைக்குள்ளாக போயிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லவராக இருந்தும் கூட அவர் சகலத்திலையும் சோதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, சகலத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் செய்யலை. இந்த விதமான ஒரு வாழ்க்கையை தேவன் இயேசுவுக்கு கொடுத்ததனுடைய காரணம் எபிரேயர் 4:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் அவர் செய்தார்னா, உங்களை என்னையும் உண்மையாய் புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பார் என்றால் அது கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். வேறு யாருக்கும் புரியாது, சொந்த மனைவிக்கே சமயத்தில் புரியாது. இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், எங்கேயோ மேலேயே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரியுமா, பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஒரு மனுஷன் தனிமையாக இருக்க முடியும், உங்களுக்கு தெரியுமா, சுற்றிலும் ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் இந்த மனுஷன் தனிமையாக இருப்பான், அவனை யாருக்குமே புரியாது. சுற்றி இருக்கிற மனைவிக்கு புரியாது, புருஷனுக்கு புரியாது, பிள்ளைகளுக்கு புரியாது, ஆட்கள் இருக்கிறது உண்மை, ஆனால் ஒன்றுமே புரியாது. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4:15-16 படித்து பாருங்கள். எல்லா விதத்திலையும் நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவர் சில விதத்தில் சோதிக்கப்படலைன்னு, எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டோம். அவர் பாவம் இல்லாமல் இருந்தபடினால தான், நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தபடினால தான், நாம் அவரிடத்தில் வந்து ஜெபிக்க முடியுது, ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு அவருக்கு நிச்சயமாகவே தெரியும். ஒரு சிலர் பாருங்கள் ஜெபிப்பாங்க, ஜெபிப்பாங்கன்னா தினந்தோறும் ஜெபிக்கிறதையே ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஜபமானது அன்றைக்கு அவர்கள் என்ன உணர்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம பற்றி தப்பாக நினச்சிக்குவாரோ அப்படின்ற ஒரு பயம். எனக்கு மிகவும் இந்த காரியத்தில் உதவியாக இருந்த ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அது இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே பிடிக்கல இன்றைக்கி ஜபம், நாங்கள் எல்லோரும் உடனுறிகளாக உட்காந்து கொண்டு இருக்கிறோம், உடனுறியுடைய ஜபம், என் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே நினைக்க முடியல, ஒன்றுமே யோசிக்க முடியல, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், உண்மையிலே எனக்கு ஜபமே இப்போ ஓடலை அவன் சொல்கிறாங்க. அந்த விதமான ஒரு சூழ்நிலை உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் என் இறுதியத்தை உம்மிடத்தில் திறந்து காட்டுகிறேன், நீங்கள் தான் உதவி செய்யணும். அப்போ நான் நினச்சேன்,
இது உண்மையிலேயே உண்மையான ஒரு ஜெபம். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம என்னமோ மற்றவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற காரியத்தெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம ஜெபம் மூலயமா. நேராக சொல்கிறதுக்கு பயம், அதனால் ஜெபத்தின் மூலமாக சொல்கிறது. ஒரு சில பிரசங்கமாக இருக்குது பாருங்கள், நேராக திருத்துறதுக்கு பயம், அதனால் பிரசங்கத்தில் திருத்துவாங்க, நேராக கூப்பிட்டு பேசக்கூடாது. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவதற்கு பயம், என்னென்ன ஜெபத்தில் வரும், ஆண்டவரே அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. யாருன்னா அவங்கள சொல்கிறாங்க, இவங்களும் இல்லை மற்றவங்கள சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுது, அது என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு தெரியாத காரியமே கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்த தேவனிடத்துக்கு முன்பாக நாம் வரும்பொழுது, நாம் எப்படி இருக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, எந்த வழியாய் போய்கொண்டிருக்கிறோமோ, இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாக என்னை ஊற்ற முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மனுஷன் முதலாவது சரிப்படுத்தினது இந்த ஆடுகள் பலிக்காக கொண்டு வரப்படுகிற அந்த வாசல். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை திரும்பமாய் தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கணும், இருக்கும். அந்த ஆதி அன்புக்கு நேராக நான் திரும்பவும் வரணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தேன், எப்படி தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன், எந்த ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தோடு தேவனுக்காக ஓட ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு இப்படி தான் இருக்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரதான ஆசாரியன் இருக்கானே, அந்த மனுஷனை பற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஜபத்திற்கும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு தான் இருக்கிறேன். அது புதிய ஏற்பாட்டில் இருக்குது அந்த வசனம், உண்மை. ஆனால் அது யார் சொன்னது தெரியுங்களா? ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு. தேவனுடைய வார்த்தை இவங்க கையில் மட்டும்தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் இல்லை. வேதாகமும் அப்பொழுது கிடையாது. ஆண்டவர் இவருடைய கரங்களில் மாத்திரம்தான் இந்த சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ யார் பேசணும்? இவங்க தான் பேசி ஆகணும். ஆனால் இந்த மனுஷன் சொல்லலை, நான் ஜபத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தான் பிரதர், இந்த வந்து இந்த ஆட்டு வாசல்லாம் அதெல்லாம் கட்ட முடியாது, ஆட்டு நாத்தம் அடிக்கும், இதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. ஒரு சிலர் இருக்காங்க ஊழியத்தில் இப்படி தான், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. ஜப நடத்த சொல்கிறீங்க நடத்துகிறேன், பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்களா மைக்க கொடுங்க நான் பிரசங்கம் பண்ணுறேன், மற்ற வேலையெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. ஆதி அப்போஸ்தலர் சொன்னது ஒழுங்காக படித்து பாருங்கள், அவங்க ஏன் சொன்னாங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. அவங்க தான் பைபிள் அந்த காலத்தில், அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இயேசுவானவர் அவளை தான் போதித்தார், உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் போதித்து கொண்டிருந்தார். இவரிடத்தில் தான் ரகசியங்கள் எல்லாமே இருக்குது. ஆகினால இவங்க தான் போதிச்சு ஆகணும். அவங்க பக்கத்தில் எரிகோவின் ஜனங்களும் டெக்கோவா ஊராருடைய ஜனங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு நான் திரும்பவே வர விரும்புகிறேன். ஏன் தெரியுங்களா? இந்த டெக்கோவா இருக்குது எருசலேம்லேருந்து 19 கிலோமீட்டர், எரிகோ 24 கிலோமீட்டர். நான் உண்மையிலே யோசித்து பார்த்தேன், இந்த ஜனங்கள் எப்படி எருசலேமுக்கு வந்தா? முதல் முதல்ல குதிரையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை சரியாக பயிற்சி கொடுத்த பெர்ஷிய நாட்டு ஜனங்கள் தான். அதுக்கு முன்னாடி குதிரையும் கிடையாது, கழுது தான், இல்லை நடந்து போகணும், கழுது சவாரி தான் அந்த காலத்தில் இருந்தது. இத்தனை கிலோமீட்டர்கள் இவங்க எப்படி வந்தாங்க? சில நேரத்தில் பாருங்கள், நான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது சொல்லலை, ஆனால் யோசித்து பாருங்கள், சில நேரத்தில் 1 கிலோமீட்டரில் இருப்பாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. கேட்டால் தூரமாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு. ஒரு சகோதரி உதவி கூப்பிட்டு சென்னேன், எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை ஃபஸ்ட்டு, ஆனால் வர முடியல, என்ன சபை ரொம்ப தூரமாக இருக்குல்ல, நான் திருவெறும்பூரில் இருக்கிறாங்க, அவங்க இருந்தாங்க அப்படி சொல்லணும். அப்போ நான் கேட்டேன், காலேஜ் படிக்கிறீங்களே? படிக்கிறேன் பாஸ்டர். தினந்தோறும் போகிறீங்களே? போகிறேன் பாஸ்டர். அதுக்கு எப்படி போகிறீங்கன்னு கேட்டேன்.
பஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு போகிறேன், அப்போ இங்கேயும் பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே போகிறீங்கல்ல ஆறு நாள், இங்கே வர முடியாதா அப்படின்னு கேட்டேன். பாருங்கள், ஆண்டவருடைய வேலையில் நம்ம எப்பொழுதுமே நினைக்கிறதுனா ஆண்டவர் தானே பார்த்துக்கலாம். 24 கிலோமீட்டரும் 19 கிலோமீட்டரும் தினந்தோறும் அந்த காலத்தில் சைக்கிள் இருந்தால் கூட கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், இந்த பாதைகள்லாம் கரடு முரடான பாதைகள் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் இயேசுவான இருந்த காலத்தில் இன்னும் மோசமான பாதைகளாக தான் இருந்திருக்கணும். அந்த பாதைகள் அவ்வளோ புழுதியாக இருந்தபடினால தான் யாராவது வீட்டுக்கு வந்தால் முதல்ல பாதத்தை கழுவுனா ஒரு அடிமை, இன்னொருத்தன் பாதரட்சிகளை கழட்டினா, அவருடைய தலைக்கு நல்ல நறுமணம் நிறைந்த எண்ணெயை பூசினாங்க. காரணம் இதுதான், அந்த காலத்தினுடைய பாதை அப்படி இருந்தது. அடிமைகள் கழுவினான், இஸ்ரவேல் ஜனங்க பாதத்தை கழுவே மாட்டான், அடிமைகள் தான் செய்தான். என்ன அந்த காலத்தினுடைய சூழல் அப்படி இருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, 24 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் கழுதையில் போகிறது ரொம்ப லேசான கஷ்டம், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆ ஒட்டகத்து மேலே போயிருப்பாங்க. ஒட்டகத்து மேலே உட்காந்துருக்கீங்களா? 24 கிலோமீட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப பழகணும் தான் அதில் உட்காந்து போக முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவனுடைய காரியம் என்று சொல்லும் பொழுது தூரம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் தெரியுங்களா, அன்பு ஒரு மனுஷனை ஊந்தி தள்ளும். இந்த உலகத்தை இயேசுவானவர் நேசி தேவனாய் கர்த்தர் நேசித்தபடியினால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். காரணம் அன்பு. அன்பு அன்பு இருந்தபடினால தான் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய காரியங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரிதான், தேவனுடைய சமூகத்தின் மீது, தேவனுடைய சபையின் மீது ஒரு உண்மையான அன்பு இருக்கும் பொழுது தூரம் ஒரு காரியமாய் இருக்கவே முடியாது. தேவனுடைய சபையை குறித்து தானே ஒரு உண்மையான ஒரு அன்பு ஆதங்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஜனங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், அவர்கள் சபையில் சேர்க்கப்படணும், சபையானது மகிமையோடும் மாட்சிமையோடும் கட்டப்படணும், சுவிசேஷமானது என்னுடைய தேசத்தை ரட்சிக்கணும், என்னுடைய தேசமானது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படணும், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார் ஒருவராகிலும் அழிவுக்குள்ளாக போகவே கூடாது என்கிற ஆதங்கம் ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாகவே வாய் மூடிக்கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடியாது. ஏன் தெரியுங்களா, இந்த நேசரின் அன்பு என்னை தொட்டபடினாலே இதை எல்லாருமே அனுபவிக்கணும் என்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அவங்களும் இதே போலவே இயேசுவிடத்தில் வரணும். பிரச்சனையெல்லாம் வருதில்லை பாஸ்டர், அதனால தான் அமைதியாக இருக்கிறேன். பிரச்சனை வரும் தான், யார் இல்லைன்னு சொன்னது ஆண்டவர் சொன்னாரா, நீ உலகமும் போய் சுவிசேஷம் சொல்லு, எல்லாரும் ஆயத்தமாக காத்திருப்பாங்கன்னு. அப்படி ஒன்றும் அவர் சொல்லலை. ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளைப் போல உன்னை நான் அனுப்புகிறேன். இப்படி மாற்றி சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் லகுவாக இருந்திருக்கும். நான் நீங்களாம் ஓநாய், அவங்களாம் ஆடுன்னு நம்ம சொல்லியிருப்போம், பரவாயில்ல தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்னது, நீ தான் ஆடு, அவளாம் ஓநாய். ஆட்டுக்கும் ஓநாய்க்கும் ஒத்துப்போகாது, சாதாரணமாக ஒத்துப்போகாது. நான் ஒரே ஒரு முறை பார்த்தேன், ஒரு மான்குட்டி, ஒரு சிங்கம், ஒரு தாய் சிங்கம் அந்த மான்குட்டியை கடைசி வரைக்கும் வளர்த்துச்சு. ஒரே ஒரு தடவை தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். சாப்பிடவே இல்லை அந்த மான்குட்டியை, சாப்பிடவே இல்லை. கடைசியில் இன்னொரு ஆண் சிங்கம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் ரெண்டு வருஷமோ இடமோ அந்த தாய் சிங்கம் அந்த மான்குட்டியை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சான், ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது ரட்சிக்கப்பட்ட சிங்கம் போல இருக்கு. அது நம்ம எனக்கு தெரியல, இது நடந்ததே கிடையாது. ஆனால் அந்த சிங்கம், அந்த தாய் சிங்கம் ஒரு மான்குட்டியை கடைசி வரைக்கும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிச்சா. அருமையான தேவனுடைய ஜனமே,
நான் ஏற்கனவே போன வருஷத்தில் சொன்ன அதே காரியத்தை திரும்பவே வருகிறேன். இந்த டெக்கோ வச்சனங்கள் இரண்டு முறை நீங்கள் படிக்கலாம். எரிகோலிருந்து ஜனங்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பாரத்தை பகிர்ந்து கொள்ள அவங்களுக்கு எந்த மனசும் கிடையாது. சமுதாயத்தில் பாருங்கள், நமக்குன்னு ஒரு பதவியை ஆண்டவர் கொடுத்துருந்தா ஒரு பின்னணியும் இருக்கும் பொழுது சமுதாயத்தில் அப்படி தான், முக்கியமாக இந்தியாவில் அப்படி தான். நான் எந்த தேசத்துலேயும் இப்படி ஒரு பெரிய வேறுபாட்டை நான் பார்த்ததில்லை. ஆனால் மற்ற தேசங்களில் எவ்வளோ பதவி இருந்தாலும் சரி, ஜனங்கள் சாதாரணமாக ரொம்ப தாழ்மையாக இருப்பான் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ஜெர்மன் தேசம் பிடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். எவ்வளோ பதவி இருந்தாலும் சரி சாதாரணமாக இருப்பாங்க. ஒன்று காட்ட மாட்டான், நான் அவர் இவர் இப்படிலாம் பேச மாட்டான், சாதாரணமாக இருப்பான். ஆனால் இங்கே எருசலேமில் இந்த ஜனங்கள் தேவனுடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கல. காரணம் என்னென்னா, நான் போன வாரத்தில் சொன்னது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வயலின் வாசிக்கிறவன், ரெண்டாவது வயலின் கிடையாது. தேவனுடைய சபையை ஒரு மனுஷன் இயேசுவின் சரீரமாய் பார்க்கும் பொழுது, இயேசு கட்டுகிற ஒரு கட்டிடமாய் பார்க்கும் பொழுது, இயேசுவின் மனவாட்டியாய் சபையை பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் பேணி காக்கிற ஒரு தோட்டமாய் பார்க்கும் பொழுது, ஒரு சேனையாய் அவன் பார்க்கும் பொழுது, இயேசுவின் சேனையாய் பார்க்கும் பொழுது, எதையுமே செய்யாமல் நின்று பார்த்து கொண்டிருக்கவே முடியாது. சபையானது ஒரு குடும்பம், ஒரு குடும்பம். திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு சேனை, இது ஒரு கட்டடம். இயேசுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு மனவாட்டி, இது ஒரு சரீரம். யாருமே சொல்ல மாட்டாங்களே, இந்த சேனையின் ஒரு பகுதி நான்னு சொல்லும் பொழுது, இந்த சரீரத்தில் நான் ஒரு அவையன்னு சொல்லும் பொழுது, இந்த கட்டடத்தில் நானும் ஒரு கல்லுன்னு சொல்லும் பொழுது, இந்த தோட்டத்தில் வளர்கிற ஒரு செடி என்று நான் என்று சொல்லும் பொழுது, இயேசுவக்காய் காத்து கொண்டிருக்கிற மனவாட்டி நான் என்று சொல்லும் பொழுது, எந்த மனுஷனும் அமைதியாக இருக்கவே முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கன்சியூமிங் ஆர் கான்ட்ரிபியூட்டிங். சபைக்கு வருகிறவர்கள் நுகர்வோரா அல்லது பங்காளி பாளரா, அதுதான் கேள்வி. நுகர்வோர் அப்படி தான் சொல்லுவாங்க, கன்சியூமர். அல்லது நானும் என்னுடைய பங்கை கொண்டு வந்து கொடுக்குறவனா? இயேசுனுடைய சபையினுடைய மகத்துவத்தையும் மகிமையை பற்றி நமக்கு ஒரு வெளிப்பாடு நிச்சயமாகவே உண்டா? எருசலேமை சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறாங்க. கட்டப்படுவதை எப்படியாவது நிறுத்தணும், அவங்களுடைய ஆசை இதுதான். சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் அடுத்த வாரத்தில் அதை பற்றி பேசுவேன் கர்த்தருக்கு சுத்தமானால். சுற்றின எதிரிகள், அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பதவி இருக்குது. எல்லாமே எருசலேம் வழியாக போய்கொண்டிருந்தது ஆதியில், எல்லா வியாபாரமும் இப்பொழுது வேறு வழியாக போய்கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் அங்கே கவர்னராக இருக்கிறாங்க, ஆளுநராக இருக்கிறாங்க. வரியெல்லாம் இப்பொழுது அங்கே போகுது. எருசலேமானது திரும்பி கட்டப்படும் என்றால் எல்லா வரியும் திரும்பி எருசலேமுக்கு போகும். அவங்களுக்கு பிடிக்கல, எருசலேம் திரும்பவும் எடுத்து கட்டப்படக்கூடாது அவங்களுக்கு. அதுதான் பரிகாசம் பண்ணால், பொய் பரப்பின, வதந்திகள், மிரட்டல்கள், கொலை திட்டங்கள், காட்டி கொடுத்தல் எல்லாமே நடந்தது. இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் எருசலேம் பட்டணத்தை பற்றி நம் கவலையற்றவர்களாய் இருக்க முடியுமா? ஒரு சரீரத்தில் ஒரு அவையம் நான் செயல்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்டடத்தில் ஒரு கல் நான் எதையுமே தாங்க முடியாது என்று சொல்ல முடியுமா? ஒரு சேனையில் பணிபுரிகிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கவனம் இல்லாமல் இருக்க முடியுமா? நான் இதெல்லாம் செய்ய முடியாது. சேனையில் தான் இருப்பேன், ஆனால் செய்ய முடியாது சொல்ல முடியுமா? இந்த கடைசி கால சபையினுடைய வெற்றி கிதியனுடைய சேனையுடைய வெற்றியை போல தான் இருக்கும். நீங்கள் தீர்க்க தரிசனமாய் படித்து பாருங்க, ஏசாயா 9 அதிகாரத்தில். ஆகினால தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது,
மீதியான் காலத்தில் இருந்தது போல அப்படி தான் இருக்கும். ஏசாயா 9:2-4 வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி கால சபையை பற்றி தேவன் எழுதும் பொழுது அதனுடைய எதிர்காலத்தை குறித்து இயேசுடைய பிறப்புக்கு முன்பாகவே எழுதி வைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது மீதியானரின் நாளில் நடந்தது போல தான் அங்கே நடக்கும். கடைசி கால சபையுடைய செயல்முறையை நாம் புரிந்து கொள்ளணும். சோதிக்கப்பட்டு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், எதற்கும் பயப்படாத செயல் வீரர்கள். உங்களுக்கு தெரியுமா, பயம் வந்து அவிசுவாசத்தின் ஒரு அறிகுறி. அதனால தான் கிதியனுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 9:6 படித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பயப்படுறான்னா வீட்டுக்கு போகணும்னு சொன்னது காரணமே அதுதான். அதனால தான், ஏன்னா அவன் எது எடுத்தாலும் எதை ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான், முடியாது, வரமாட்டாங்க, வெயில் அடிக்கும், காற்று வந்துடும், மழை வந்துடும், ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஆட்களை வைத்து நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய சபையில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயப்படாத விசுவாசிகளும் செயல் வீரர்களும் தேவை. தேவனுக்காக நம்ம எதை செய்ய நினைத்தாலும் சரிதான், இது முடியாது, எதிரிகள் ரொம்ப பயம் பலமுள்ளவர்கள், நவீனமானவர்கள், எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் என்றெல்லாம் நிச்சயமாகவே சொல்லப்படும். கிதியனுடைய சேனைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, என்ன தெரியுங்களா, ஒட்டகங்கள். அது வரைக்கும் யாரும் ஒட்டகத்தை பயன்படுத்தலை, திடீர்னு பார்த்தா மீதியானவர்கள் ஒட்டகத்தில் வரான். எப்படி நம்ம ஒட்டகத்தை மேற்கொள்ள போகிறோம், திடீர்னு எல்லாரும் ஒட்டகத்தில் வரானே அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னார், இங்கே பேர் பயப்படுறான், வீட்டுக்கு அனுப்பு, முதல்ல கிளப்பு, முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. 300 பேராக இருந்தாலும் சரி, அவன் என்னுடைய நோக்கங்களை செய்து முடிப்பான். தேவனுடைய நோக்கங்களுக்காய் ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினைச்சோன்னா, அவர் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ தேர்ந்தெடுக்கிறது மாத்திரமில்லை, அவளை அபிஷேகிக்கிறது மாத்திரமில்லை, அவர்களை சுற்றிலும் ஒரு சேனையை கட்டி அவர் எழுப்புவார். அது யாராயிருந்தாலும் சரிதான், வேதாமத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். 1987 ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியத்தினை ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் வந்து சொன்னாங்க, இது நடக்கவே நடக்காது, நடக்காது, நீ இந்தியாக்காரன், யாருமே உன்னை நம்ப மாட்டான். எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு பேராசிரியர் என் மேலே தோல் மேலே கையை வச்சு சொன்னார், எனக்கு அப்பா மாதிரி அவர், ஒரு லுத்தரன் பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, எனக்கு சொல்லியும் கொடுத்தார் வேதாம கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில். அவர் சொன்னார், கிடியன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தயவுசெய்து செய்யாது, தயவுசெய்து செய்யாது, ஏற்கனவே இங்கே 170 ஊழியங்கள் இருக்குது, நீ என்ன செய்ய போகிற, இந்தியாக்காரன். நான் சொன்ன, நான் போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. 3 உபவாசம் போட்டுட்டு வந்தேன். அப்போ கேட்டார், என்னடா சொன்னேன், ஆண்டவர் என்ன சொன்னார், நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். இப்பொழுது நாங்கள் ஜெர்மன் தேசத்தில் இன்னொரு புதிய சபையை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்த கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன அந்த ஆள், கொடுக்கவே மாட்டேன், உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் எங்கே பார்த்தாலும் பரவுறீங்க, இந்த ஏரியா பூரா பரவுறீங்க, உங்களுக்கு இந்த இடத்த கொடுக்க மாட்டேன். அப்போ என் உடனுடையெல்லாம் கூட்டு சொன்னாங்க, கொடுக்கவே மாட்டேன்றான். அந்த பையனுக்கு 26 வயசு தான், அவங்க அப்பா இறந்துட்டார், அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம் அந்த ஏரியாவில், நாங்கள் வாங்குற அந்த கட்டிடத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி நாம் என்ன கொடுக்க முடியுமோ அதை எழுதுவோம், ஒத்துக்கிட்டானா அது ஆண்டவுடைய சுத்தம், இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு எழுதுனாங்க. ஒரு வாரம் நேரம் எடுத்துக்கிட்டான், பதிலே சொல்லலை. நேற்றைக்கு முந்தினதன் கூப்பிட்டு, இந்த இடமே உங்களுக்கு தான் சொல்லிட்டு போயிட்டான். ஏன் தெரியுங்களா, இது ஆண்டவர் தான் செய்ய முடியும், இது ஆண்டவர் தான் செய்ய முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் சார்ந்து ஒரு காரியத்தை செய்து பாருங்கள், உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, இல்லை உங்களுடைய பேருக்காக போழுக்காக அல்ல, தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் சரி அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
நம்முடைய ராஜ்யத்தை கட்டணும், ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தை உடைத்து போடுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லலை உலகம் எங்கும் போய் ஊர் ராஜ்யத்தை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லலை. என்னுடைய சுவிசேஷத்த அறிவின்னு சொன்னார். என் சபையை நான் கட்டுகிறேன், எனக்கு இஷ்டம் இருந்தால், என்னுடைய சித்தம் இருந்தால் என்னுடைய சபையை கட்டுவதற்கு உன்னை நான் தெரிந்தெடுப்பேன். தேவன் ஒரு காரியத்தை செய்தார்னா ஒரு சேனையை அவர் உருவாக்குவார். நீ வேதாமத்தில் படித்து பாருங்கள், அது ரூத்தாக இருக்கட்டும், மரியாளாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், கிதியோனாக இருக்கட்டும், எல்லாருமே ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மாத்திரமில்லை, அபிஷேகித்தார், அவர்களை சுற்றிலும் ஒரு சேனையை கட்டி எழுப்பினார். ஆனால் இந்த சேனை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சேனையாக இருக்கணும். யுத்தத்திற்கு தயாராக இருப்பது மாத்திரமில்லை, ஒற்றுமையாய் காரியங்களை செய்வதற்கு தயாராக இருக்கணும். சொல்லுகிற நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்கணும். தேவன் தருகிற வெற்றியை கடைசி வரைக்கும் தொடரணும். கிதியனுடைய பாடம் அதுதான். சொன்ன நேரத்தில் செஞ்சாங்க, நிற்க வேண்டிய இடத்துல நின்றாங்க, சத்தமிட வேண்டிய நேரத்தில் சத்தமிட்டாங்க, உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்தாங்க, எதிரி ஓடினான். அதுதான் ரகசியம். ஒரு சபையினுடைய ரகசியம் இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மனுஷன் தலைவனாக இருந்து மாத்திரம் ஒரு சபையை கட்ட முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வேலை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சுப்பட்டீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆ ஆண்டவர் என்ன அழைக்கலைங்க, வேதத்தை சரியாக படிங்க, வேதத்தை சரியாக படிங்க. எத்தனை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்னு எத்தனை பேருக்கு எழுதி வச்சுருக்காரு? வேதத்தை படித்தாதானே எனக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்லுவான், நீ உனக்கு அந்த அழைப்பு இல்லை, நீ அழைக்கப்படலை அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நான் அழைக்கப்படலை அப்படின்வாங்க. எத்தனை இடத்துல வேதாகமத்தில் விசுவாசிகளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இவங்க அதை சரியாக படிக்காமல் அழைப்புக்காக காத்திருப்பாங்க. ஆண்டவர் அங்கேருந்து பேசுவார், ஒரு நாள் பேசுவார், அப்போ தான் எனக்கு அந்த அழைப்பு வரும், இவங்களுக்கு தனியாக வரணுமா? அதான் மொத்தமாக சொல்லிட்டார்ல அழைக்கப்பட்டவங்கன்னு. அது மாத்திரமில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது மூப்பர்களுக்கு மூப்பர்களுக்கு மூப்பர்களுக்குன்னு எத்தனை கடிதத்தில் எழுதி வச்சுருக்கார். இது தனியாக ஒன் மேன் ஷோவே கிடையாது. சபை ஒரு மனுஷன் செய்து முடிக்கவே முடியாது. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும் சரிதான், ஞானம் இருந்தாலும் சரிதான், ஒரு மனுஷனால் தேவனுடைய காரியத்தை செய்து முடிக்கவே முடியாது. அவனை சுற்றிலும் ஒரு சேனை இருக்கணும். ஆனால் இந்த மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் எப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஒரு சபைக்குள்ளாக வருகிறானோ அந்த குடும்பம் நிச்சயமாகவே தேவை. எந்த ஒரு விசுவாசிக்கும் ஒரு குடும்பம் தேவை, சபை என்கிற ஒரு குடும்பம் தேவை. ஒரு குழந்தை பிறந்த உடனே எங்கே போய் ரோட்டில் வச்சுட்டு போக முடியாது, வளர்ந்துருமா வளர்ந்துருப்பா அப்படின்னு யாரும் போக மாட்டாங்க. நான் பார்க்குற வரைக்கும் சில விசுவாசிகள் குழப்பத்தில் இருக்கிறபடினால எந்த ஒரு குடும்பத்திலையும் அடங்கி இருக்கிறதே கிடையாது. ஆமாம், ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்வாங்க. ஆண்டவர் உங்களை ஒரு குடும்பத்தில் வைத்திருப்பதற்கு காரணமே, ஒரு சபை என்கிற குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு காரணமே, நீங்கள் வளர்வதற்கும் நேசிக்கப்படுவதற்கும் திருத்தப்படுவதற்கும் ஜெபிக்கப்படுவதற்கும் புத்தி சொல்லப்படுவதற்கும் அரவணைக்கப்படுவதற்கும் தான். அதுக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு குடும்பம் என்கிற சபையில் சேர்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பாருங்களேன், ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிங்க, புத்தி சொல்லுங்க, ஆறுதல் சொல்லுங்க, எத்தனை வசனம் இருக்குது. இது எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ளாக தான் நடக்க முடியும், குடும்பத்துக்கு வெளியாக இது நடக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் நேரடியாக பேசுகிறேன், யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், ஆனால் யோசித்து பாருங்க. சபையானது ஒரு நுகர்வோர் சங்கமே கிடையாது, சபையானது ஒரு ஜனநாயக அமைப்பும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோசுவா எரிகோ மலையை சுற்றி போகிறதுக்கு முன்னாடி ஜனங்கள் நான் கூப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் வாங்க,
இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி? நான் ஏழு நாள் சுற்றி சுற்றி நடக்க போகிறேன், நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார. இல்லை மோசே சிவந்த சமத்திற்கு முன்னாடி நின்றுட்டு யாருக்கெல்லாம் இப்போ என் கூட வர ஆசை கை தூக்குங்க அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சிங்க, ஒரு மூணு நாலு பேர் தான் கை தூக்கியிருப்பான், மற்றவெல்லாம் திரும்பி ஓடி இருப்பான். எகிப்தில் இருக்கிற பூண்டியே பரவாயில்லடான், கொஞ்சம் வாசனை தான் இருக்குது பரவாயில்ல அங்கேயே போகிற அப்படின்னு இருப்பான். இல்லை அப்போஸ் நான் இப்போ பேதுரு பெந்தகோஸ் நாளில் பெரிய தொந்தரவாக இருக்குது அந்த பட்டணத்திலேயே இயேசுமான உயிர்த்திருந்த பிற்பாடு யார்கிட்டையும் போய் சொல்லலை நான் பிரசவம் பண்ணட்டுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் சரிதானா? பாருங்கள் சபை என்று சொல்லும் பொழுது சபையை ஒழுங்காக புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னை கொண்டு வந்து ஒரு சபையில் வச்சுருந்தாருன்னா நான் அந்த தலைமைத்துவத்திற்கீழாக இருக்கிறது மாத்திரமல்ல எல்லா அதிகாரமும் தேவனால் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அதிகாரங்கள் அந்த போதர்கள் எடுக்கிற முடிவையும் நீங்கள் மதிக்கணும். எல்லா முடிவும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன், சில நேரத்தில் தவறு செய்யலாம், ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் தவறு செய்யலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி பெரியாள், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். வேதாமத்தில் பழைய பாட்டில் எனக்கு பிடித்த ஒரு ஆள் சாமுவேல் தீர்க்கதரிசி. சிறு வயசில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார், கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் எதிர்கால ராஜாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த முதல் பையன் வந்து நிற்கிறான், எல்லாம் வரிசலாக நிற்கிறானுங்க. முதல் பையன் நல்லா பெருசாக பீரோ மாதிரி இருக்கான். அவனை பார்த்த உடனே அவர் சொன்னார், இவன் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவனோ அப்படின்னு நினச்சார். பெரிய தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் சொன்னார், இவன் கிடையாது அவன் கிடையாது அவன் கிடையாது, இன்னொருத்தர் இருக்கான் ஆனால் அவங்க இல்லை. யார்? தாவீது. அவன் வெளியில் உட்காந்துருக்கான் வனந்தரத்தில், அவனை போய் கூப்பிட்டு வா. பெரிய தீர்க்கதரிசி தாங்க, பெரிய தீர்க்கதரிசி. அன்றைக்கு ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசின தோளில் தட்டி இவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலை, பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். நான் உங்களை சொல்கிறேன், சில நேரத்தில் ஆவிக்குரிய தலைவர்கள் கூட தவறான முடிவுகளுக்கு வரலாம். ஆனால் நான் பார்த்ததில் வேதாகமத்தில் தேவன் ஒரு தலைமைத்துவத்துக்கீழே உங்களை வைத்திருந்தா அவங்க எடுக்கிற முடிவுகளை முதலாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவங்க லேசாக ஒன்றும் எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. இப்போது உங்கள் குடும்பத்திலே ஒரு குழந்தை இருக்குது, தவறு செய்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க, உனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் போய் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ நாம் சொல்கிறது, கவலைப்படாத நீ வா, நான் பாஸ்டர் இல்லை நான் பண்ணிடுறேன், சொல்லிடாத அப்பாட்ட மட்டும் சொல்லிடாத, என்ன நான் உனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தேன், செஞ்சால் எப்படி இருக்கும் அப்பாவுக்கு நல்லா இருக்குமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் முதல்ல தலைமைத்துவத்தினுடைய வார்த்தைகளுக்கு அவங்க முடிவுகளுக்கு முக்கியமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியாது ஜெபிங்க, அவங்க தவறான முடிவுகள் எடுத்திருந்தால் தேவன் அவர்களை திருத்தணும்னு ஜெபிங்க. திருத்தலாம் ஆண்டவர் திருத்த முடியும். நீ எடுத்த முடிவு சரியில்லைடா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்ல முடியும், அதை மாற்றிக்கோ அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளாக இருக்க முடியான ஜனங்கள் இவர் என்ன சொல்கிறது நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு போகாதீங்க. இது ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு இது நல்லதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜெர்மன் தேசத்தில் ஒரு சபையில் நாங்கள் இதுவரைக்கும் அங்கத்தினர்கள் தான். பாஸ்டர் பிட் உங்களுக்கு தெரியும், இந்த பியானோ ரொம்ப நல்லா வாசிப்பார் அவர். என் மனைவி சாதாரணமாக 9 மணிக்கு ஆராதனைனா 7:30-8:00 அங்கே இருக்கும். சபையினுடைய எல்லா சாவியும் அது கையில் தான் இருக்குது. சபைக்கு விட்டு 12 மணிக்கு முடிஞ்சால் 2 மணி 3 மணி வரைக்கும் வெளியே வராது. எனக்கும் என் பையனுக்கு எப்போதும் சந்தோஷம் நினைக்காதீங்க, சமயத்தில் பசிக்கும், நாங்கள் வெளியே போய் நின்றுட்டுருப்போம், எப்படா வரும் அம்மா எப்படா வரும். எல்லோருக்கும் ஜோ பண்ணிவிட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டு கடைசியாக கதவுலாம் பூட்டிட்டு அப்புறமா தான் வெளியே வரும், கடைசியாக வரும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அநேக நூற்றுக்கணக்கான விசுவாசிங்க அதுக்கிட்ட கூப்பிடுவாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், சபைக்கு விரோதமாக போதற்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் செய்யாத சொல்லாது, ஒரு காரியத்தையும் செய்யவே கூடாது. எனக்கும் அதுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம் அதுதான்.
ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாரா? உபயோகப்படுத்துறோம். நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், நான் ஜாஸ்தி அந்த அன்றாட வாழ்க்கையில் கலக்கிறதில்லை, ஏன்னா நான் அடிக்கடி அங்கே இருக்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கும் ஒன்றாந்தேதி ஆனால் ஏன் தசமபாக அந்த சபைக்கு தான் போகுது, உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கும் ஒன்றாந்தேதி ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்லேருந்து போகும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுங்களா? நான் சொல்லுவேன், என்னை ஆவிக்குரிய ரீதியாய் போஷித்து வழி நடத்துகிற அந்த போதகர், அந்த சபை நல்லா இருக்கணும். அவர் கூப்பிட்டு கேட்பார், நல்லா இருக்கியா, ஊழியெலாம் எப்படி இருக்குது, ஜப குறிப்பு இருக்கா, என்னென்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் கேட்பார். வீட்டுக்கு போனாலும் சரி, வாரத்துக்கு ஒருவன் சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குது சொல், எதுக்காக நாங்கள் ஜபிக்க முடியும் அப்படின்லாம் கேட்பார். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் நினைக்கிறது பிரபுக்கள் என்று தங்களை நினைத்து கொள்கிறவள் நினைக்கிறேன், அது ஏன் காசு, நான் எங்கே வேணால் கொடுப்பேன், யார் என்னென்னு சொல்ல முடியும், அவர் கஷ்டப்படுறாருல்ல, கஷ்டப்படுறவங்களாம் நீங்கள் தான் பாஸ்டரா, நான் கேட்குறேன். ஆண்டவர் கஷ்டப்படுத்தினாருன்னா காரணம் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்த ஒருபாடு சொன்னேன், யார்கிட்டையும் போய் லெட்டர் போட மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஒரு நிபந்தனை ஆண்டவர்கிட்ட. 3 மாதம் நான் தெருவிலே படுத்திருந்தேன், உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மனியில் 3 மாதம் குளிர்காலம் செப்டம்பர்லேருந்து. ஆனால் நான் சொன்னேன், எங்கேயுமே போய் தேட மாட்டேன், யார்கிட்டையும் போக மாட்டேன், யார்கிட்டையும் ஒன்றும் கேட்க மாட்டேன், தெருவில் படுத்திருப்பேன், காலையில் போய் நீச்சல் அடிப்பேன், நீச்சல் குளத்தில் அங்கேயே குளிச்சுட்டு ஊழியத்துக்கு கிளம்புவேன். அங்கே நீச்சல் குளம் நல்லாயிருக்கும், ஜெர்மனியில் சுத்தமாக இருக்கும். அப்போலாம் டெய்லி போய் நீந்துவேன், டெய்லி, அது என் பைத்தியம். அப்போலாம் 5 கிலோமீட்டர் நீந்தினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீந்திட்டு ஊழியத்துக்கு போவேன். அப்புறமா என் கூட படித்த ஒரு லுத்தரன் பாஸ்டரா, டே உனக்கு திரும்பி ஏதாவது பிரச்சனை வர போகிற நுரையீரல்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸில் கொண்டு போய் படுக்க வச்சார். இங்கே கூட வந்திருந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார், அவர் என்னை பார்த்துட்டு சொன்ன, இப்படி பண்ணுற நீ அப்படின்னு. நான் சொன்னேன், நீ என்னை ஊழியத்துக்கு அழைக்கலையே, நீ அழைச்ச, நான் கேட்டேன் அவரை, நீ அழைச்சியா, நீ அழைக்கலை, ஆண்டவர் இப்போ இது அனுமதிக்கிறாருன்னா ஆண்டவுடைய சுத்தம், ஆனால் நான் இருப்பேன், கவலைப்பட மாட்டேன், கவலையப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். புதிய ஏற்பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு விசுவாசியினிடத்தில் அது பணத்தை வாங்கினார் நான், அவர் நினச்சிருந்தால் வாங்கியிருக்கலாங்க, அவர் செய்யவே கிடையாது, சபைகள் தான் அவருக்கு உதவி செஞ்சாங்க, சபைகள். தனிப்பட்ட மனுஷனிடத்தில் அவர் கேட்கவே கிடையாது. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ஒரு பெரிய, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவான ஒரு பிற்பாடு, அவர் தான் எனக்கு ஒரு பெரிய கதாநாயகன் போல் வேதாகமத்தில். அவரை பற்றி தான் தீசிசை எழுதினேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ரொம்ப பிடிக்கும். என்ன, அந்த மனுஷன் யார்கிட்டையுமே கேட்கல, அவர் கேட்டிருந்தா எல்லா விசுவாசியும் ஓடி வந்திருப்பான், எல்லா விசுவாசியும் ஓடி வந்திருப்பான், கஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தா எல்லா விசுவாசியும் எழுதியிருப்பான், வந்திருப்பான், யார்கிட்டையும் கேட்கல. சபைகள் உதவி செஞ்சாங்க. இந்த சபை மற்ற ஊழியங்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும், யார் என்கிட்ட அதெல்லாம் பேச வேணாம், எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்குறோம் எனக்கு தெரியும். நம்முடைய சபை குறைந்து கொடுக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. இந்திய தேசத்தில் அளவுலேயே நான் சொல்கிறேன், என்ன, மற்ற ஊழியங்களுக்கு உதவி செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது சபையில் இருக்க விசுவாசியினுடைய பொறுப்பு கிடையாது, சபையினுடைய தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பு. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் தெரியுங்களா, இந்திய தேசத்தில் சபை நல்லா இருக்கணும்னா நான் புதிய ஏற்பாட்டினுடைய ஒழுங்குக்கு வரணும். இன்றைக்கி சபைகள் இந்திய தேசத்தில் ஒழுங்காக இல்லாத காரணமே அங்கங்கே ஜனநாயகம், நான் சொல்கிறத நான் செய்வேன், நான் பிரபு, என்கிட்ட பணம் இருக்குல்ல, மாதம் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்ல, நான் யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கு நான் கொடுப்பேன், எங்கே அனுப்பணுமோ அதை நான் முடிவு பண்ணுவேன், ஏன் பணம் இல்லை, யார் சொன்னது உங்கள் பணம்னு, தசம்பா உங்கள் பணமே கிடையாது, உங்கள் பணமே கிடையாது, அது ஆண்டவருடையது, அது ஆண்டவருடையது. நான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது பேங்க்கில் வருஷ கடைசியில் எல்லா ப்ரொடக்ஷனும் சேர்த்து எனக்கு 1% கொடுப்பாங்க, அந்த ஏரியாவுடைய ப்ரொடக்ஷன்லாம் சேர்ந்து 1%. அப்போ தசம பாகனம் அன்றைக்கி 3 லட்சத்து 1 லட்சம் ரூபாய் அனுப்பணும், செக்கே எழுதுகிறேன், எனக்கு கையெழுத்தே ஓடலை, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன், இவ்வளவு கொடுக்கணுமா,
இதை போய் இப்போ அனுப்பணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஏய் இப்போ நீ கொடுக்கறது ரூபாய்க்கு 10 பைசா தான், இப்போ நீ கொடுக்கறது ரூபாய்க்கு 10 பைசா தான், என்ன யோசிக்கிற அப்படின்னது தான். உடனே எல்லாத்தையும் கழுத்து போட்டு கவரில் போட்டு கொடுத்துட்டேன். சில நேரத்தில் பிசாசன் சொல்லுவான், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த சபைக்கு என்னங்க பிரச்சனை இருக்க முடியும், என்கிட்ட தனியாக வந்து பேசுங்க, எல்லாத்தையும் கொடுக்க போகிறீங்களா? ம், ஏன் எனக்கு ஒரு பாலிசி இருக்குது. ஒரு சிலர் பாருங்கள், எப்போதும் அதை பற்றியே பேசுவாங்க, காணிக்கையை பற்றி, தசம்பாதத்தை பற்றி, எனக்கு அது பிடிக்கிறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா, உண்மையாக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா அவன் மனுப்பேர் நிச்சயமாக ரட்சிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவன் மனுப்பேர் நிச்சயமாக ரட்சிக்கப்படும். நீங்கள் ஒன்றும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்ககிட்ட, இதை கொடு அதை கொடு, சத்தமாக இருக்கிற காணிக்கை கொடு, சத்தம் இல்லாத ஒரு காணிக்கை கொடு, வெள்ளையாக இருக்கிற காணிக்கை கொடு, மஞ்சையாக இருக்கிற காணிக்கை கொடுன்னு அவனும் கொடுத்து கொடுத்து எவ்வளோ தான் கொடுப்பாங்க நான் கேட்குறேன். ஒரு உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நிச்சயமாக கொடுப்பான். நீங்கள் இந்த சபையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா, நிறைய பேர் உண்மையாக தசம்பாங்க கொடுக்குறவங்க இருக்காங்க, காணிக்கை கொடுக்குறவங்க இருக்காங்க. இப்போ ஏன் சொல்கிறேன், இங்கே வந்து போட்டுட்டு போகிறவங்க, அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். விசுவாசிகள் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்வார், உண்மையாக தான் இருப்பார் அவங்களுக்கு, ஆண்டவர் உண்மையாக இருப்பார். ஆனால் ஒரு விசுவாசிக்கு தெரியணும், இது ஏன் என்னுக்கு சொந்தமே கிடையாது. அதனால தான் மல்கிய புஸ்தகத்தில் போட்டிருக்கு, நீ அதை எடுத்த நீ ஒரு திருடன். நம்ம நினைப்போம், என் காசை நான் எடுத்தால் எப்படி நான் திருடன் ஆவேன், இது உன் காசு இல்லை ஆண்டவருடைய காசு, அதனால தான் நீ எடுத்த நீ திருடன். அப்படி தான் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சிலர் சொல்கிறது, ஓ அது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வந்துச்சு. யார் சொன்னது, யார் சொன்னது? வேதாந்தத்தை ஒழுங்காக படிக்கணும். ஆபிரகாம் எந்த நியாயப்பிரமாணத்திற்கீடு இருந்தான், எந்த நியாயப்பிரமாணத்திற்கீடு இருந்தான் ஆபிரகாம்? ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு அப்படின்னார். இந்த உத்தமமாய் நடந்த ஆபிரகாம் தேவனுக்காக கொடுக்க ஆரம்பித்தான், அந்த சம்பவத்தை கொடுக்க ஆரம்பித்தான், எந்த நியாயப்பிரமாணத்தின் படி கிடையாது. ஒரு சிலர் சும்மா இங்கே அங்கேயும் ஏதாவது ஒரு பிரசனத்தை கேட்குறது, இங்கே அங்கேயும் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வந்து சொல்கிறது, ஆ நியாயப்பிரமாணத்தின் காலம் எல்லாம் ஒழிந்து விட்டது, ஹாலி லூயா அப்படின்றது. யார் சொன்னது தசமபாகம் நியாயப்பிரமாணத்தின் காலத்துலேருந்து வந்துச்சுன்னு? ஆபிரகாம், தேவனுக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருந்த ஆபிரகாம் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் செய்தது தான் பிற்பாடு நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கெங்கேயோ போயிட்டார்னு நினைக்காதீங்க. நெகேமியா 3 அதிகாரத்தில் ஆரம்பித்தார், இப்போ எங்கெங்கேயோ எபிரேயர்லாம் போயிட்டார். நிறைய இப்போ தயார் செஞ்சு வச்சுருக்கேன், இப்போ நேரம் ஆகிடுச்சு, அதில் முடிக்கிறேன். கடைசி அப்போ எபிரேயர் 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 17 வசனத்தை, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுத்திருவர்களாயிருந்தபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்பணிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது, இருக்காது. எபிரேயர் 13:17. அருமையான தேவனுடைய ஜனமே, இது ஏதோ உங்களை குற்றப்படுத்தணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னுடைய பெரிய ஆசை சபைகள் தேவனுடைய சட்டத்திட்டத்தின் கீழாய் வரணும். கடைசியில் எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா, குப்பை மீட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்தானா? இவன் ஒரு பிரபுவுடைய குமாரன் தான், ஆனால் அவன் வேலை செஞ்ச இடம் குப்பை மேடு. 14 வசனம் 3 அதிகாரம். ஒரு சில நேரத்தில் பாருங்கள், நாம் அந்த பக்கம்லாம் போகவே மாட்டோம். நேற்று கூட சகோதரர்கள் காலையில் 3 பேர் நினைக்கிறேன் இங்கே கழிவறையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க பேர் என் காதுக்கு வந்துச்சு. நான் பார்த்தது யார் தெரியுங்களா, வேலை செய்யாமல் சுற்றி யார் உட்காந்துருக்கா, அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், ஒரு சிலர் என்னென்ன இந்த மாதிரி வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க, இவங்க எங்கேயோ வேறு யாருக்கோ செய்கிற மாதிரி இவங்க உட்காந்துருப்பாங்க. ஆண்டவருடைய ஊழியன்னு வரும்பொழுது
சில இடங்கள் கஷ்டமான வேலை தான். குப்பைமேடு ரொம்ப வாசனையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ரெஃப்யூஸ், சாணி, குப்பைமேடு. அங்கே போய் இவன் பிரபுனுடைய குமாரன், இவன் வேலை செய்கிறான். எல்லாவற்றிலேயும் இந்த அதிகாரத்தில் ஒரு ஒழுங்கு இருந்தது. எல்லாவற்றிலேயும் இந்த ஊழியத்தில் பெருக பெருக ஊழியமானது கட்டப்பட கட்டப்பட ஒழுங்கும் ஒழுக்கமும் நிச்சயமாகவே வரணும். அது எப்படி வரும் தெரியுங்களா? ஆவியானுடைய அபிஷேகத்தினால்தான். ஊழியத்தில் எல்லா ஜனங்களும் நமக்கு தேவை. எல்லோரும் சேர்ந்து கட்டும் பொழுது தான் ஊழியமானது சரியாக இருக்கும். இந்த 13 அதிகாரத்தில் நெகேமியாவுடைய பேரை நீங்கள் படிக்க முடியாது தெரியுங்களா? இன்னொரு நெகேமியா இருக்கிறான், சொல்லப்பட்டிருக்கிறான், ஆனால் இந்த நெகேமியாவுடைய பேர் இருக்காது. நீங்கள் யோசிப்பீங்க, இவன் எங்கே போனா, எங்கே போனா அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மனுஷன் ஒரு ரொம்ப அழகான தலைவன் நினைக்கிறேன். ஒரு பெரிய சேனையை உருவாக்கிட்டான். எல்லா வேலையும் நடக்குது, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய பேர் அங்கே எழுதப்படலை. நெகேமியா தேவனுடைய வரியை அறிந்தவன். ஊழியம் என்பது ஒரு நபருடைய வேலையே கிடையாது. உங்களுக்கு எத்திரோ கதை தெரியும்னு நினைக்கிறேன். மோசே அவனுடைய மாமனார் ஒரு முறை அவனை பார்க்க வந்தார். இவன் நினச்சிருப்பான், மாமா நான் செய்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறார், நான் பெரிய தலைவன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கேன், எல்லாம் வந்து என்கிட்ட தான் பேசணும், மோசேகிட்ட தான் பேசணும், மோசேகிட்ட தான் ஆண்டவர் பேசுவார், அவர்கிட்ட தான் ஜப விண்ணப்பத்தை சொல்லணும் அப்படின்னு நினைப்பான். அப்படின்னு நினச்சான். மாமனார் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் பூரா. இப்போ கூப்பிட்டார், ஏய் இங்கே வா, இப்படியே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தனா ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேன், இது என் மொழிபெயர்ப்பு, ஒரு நாளைக்கு நீ இருக்க மாட்டேன், நல்ல நியாயாதிபதிகளை திருந்திடு, சின்ன சின்ன காரியத்தில் நீ போய் தலையிடாத, அவங்களும் சேர்ந்து செய்யட்டும், நீ கொஞ்ச நாளைக்கு ஆண்டுடைய காரியங்களை செய்து முடிக்கணும்னா சின்ன சின்ன காரியத்திலாம் தலையிட்டு காலையிலிருந்து நைட்டு இரவு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு உன் உடம்பு அழிக்காத. எத்தனை ரூபா சொன்னது இது அநேக ஊழியக்காரர்களுக்கு புரியணும், ஊழியக்காரர்களுக்கு புரியணும். ஒன்றுமே செய்யாதவங்களை குறித்து நான் சொல்லலை, ஆனால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் செஞ்சிகிட்டே இருக்காங்க பாருங்கள். சில நேரத்தில் நம்ம நம்பி தான் கொடுத்தாகணும். இப்போ எனக்கு ஃபோட்டோ வந்து நான் ரொம்ப நாளாக நல்லா பிடிப்பேன், 60 வருஷமாக பிடிச்சிட்ருக்கிறேன், அது என்னுடைய ஹாபி. இதெல்லாம் படம் வரையவே இல்லை, ஃபோட்டோ பிடிப்பேன். இப்போது நானும் படம் பிடிக்கலாம், ஆனால் இப்போ நான் பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? மற்றவங்கள தான் நம்பி ஆகணும். பேஸ் கிட்டார் வாசிக்க ரொம்ப ஆசை இப்போ கூட எனக்கு. நேற்று கூட நினச்சேன் ஒரு மாதம் ட்ரெயின் பண்ணி திரும்பி வாசிக்கலாமா, ஒரு ஆவி வரும் அப்பப்போ எனக்கு. அப்புறம் யோசிச்சே நம்ம போய் உட்காந்துட்டு பேஸ் கிட்டார் வாசிக்கிட்டு டம்மு டம்மு அடிச்சுட்டு நல்லாவாக இருக்கும் இப்போது அப்படின்னு. ஏன்னா இப்போ அப்புறம் பிரசங்கத்தை விட்டு நான் என் மனசெல்லாம் களைஞ்சிடும், ஆண்டோடைய வார்த்தையை விட்டு அதுக்கு நேரம் கம்மியாகும், ஜபிக்கிறதுக்கு நேரம் கம்மியாக இருக்கும். வேணாம், அவங்களாம் நல்லா வாசிக்கிறாங்க, ஏன் அவங்கள போய் கெடுக்கணும்? ம், நம்ம இப்போ புகுந்து அவனையும் கெடுக்கக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, எத்தனை விட்டு மோசையை கற்றுக்கொண்டான் அதே போல் நேமியாகவும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஒரு ஊழியம் வளரணுன்னா எப்பொழுதுமே பகிர்ந்து கொடுக்குற ஞானம் நமக்கு தேவை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் அமெரிக்காவில் கேட்டாங்க, உன்னுடைய கம்பெனி இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு என்ன ரகசியம்னு கேட்டான். அவன் ஒரு பெரிய எண்ணெய் கம்பெனி வச்சுருந்தான், அவன் பேரை மறந்துட்டேன். அவன் சொன்னான், பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு, அவ்வளோதான். என்ன செய்யணும்? பொறுப்பை பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு, நீயே போய் எல்லாம் செய்யாது அப்படின்னா. அதுதான் ரகசியம். இன்றைக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட தாழ்மையான ஜனங்களே, அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள தூக்கி விட்டுறணும். அப்புறமா நீங்கள் பாருங்கள் அவங்க ஆண்டவருக்காக எப்படி ஓடுவாங்க. இது என்னுடைய அனுபவங்க. நான் உலகம் பூரா 11 தேசங்களே குறைஞ்சது ஒரு 50 தலைவர்களாக உருவாக்கியிருக்கிறேன். அவங்களாம் நல்லா ஓடிட்டுருக்காங்க. காரணம், அவங்கள உயர்த்தி விட்டது தான். அவங்க ரொம்ப தாழ்மையுள்ளவங்க, ஆனால் அதே நேரத்தில் ஓடுவதற்கு அவங்க தயார்.
சோம்பேறியும் கிடையாது. அதனால் இந்த வேளையில் எல்லாம் ஜெபிக்க போகிறோம், மற்றவர்களுக்காக இல்லை எனக்காக. எல்லோரும் கண்ணில் மூடுவோம், எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவர் எடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் மாற்றணும். இந்த மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்களை போல நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன செய்யணும்னா கைகளை கோர்த்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்னா ஊழியம் செய்யணும். பதவிக்காக அல்ல, நீங்கள் என்ன பார்த்து சொல்லணும், நீ நல்லா செய்கிற மகனின்னு சொல்லணும். அதுக்காக தான் மனுஷன் ஒருவேளை பார்க்க கூட மாட்டான். ஒருவேளை நீங்கள் செய்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை விளக்கு எப்பொழுதுமே மரக்கலின் கீழே இருக்கவே முடியாது, அது ஒரு நாளைக்கு வெளிச்சம் வரத்தான் செய்யும். அது விளக்காக இருந்தால் ஆனால் ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காய், உம்முடைய சபைக்காய், இது மகிமையோடு மாட்சிமையோடு கட்டப்பட முடியாது. உம்முடைய அதிகாரத்தின் கீழாய், நீர் வைத்திருக்கிற அதிகாரத்தின் கீழாய் நான் ஊழியம் செய்வேன். என்னோட சொந்த இச்சையின்படி அல்ல ஆண்டவரே, உமக்காக ஓடுவேன், உமக்காக ஓடி பெரிய காரியங்களை செய்வேன். எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்திய தேசமானது உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படணும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எதையோ அவனை பற்றி சொல்லியிருக்கலாம். வாழ்க்கையின் கடைசியில் அவன் சொன்னது, உம்மை நான் அறிந்து கொள்ளணும், உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்கு தெரியணும். எதை எதையோ ஆண்டவருக்காக ஸ்தாபித்த மனுஷன் அவன் சொன்னான், உம்மை நான் இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், உமது உயிர்த்தெழுதின் வல்லமை நான் தெரிந்து கொள்ளணும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் நம் கிட்டி நெருங்க 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 தேவன் புதிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மை இன்னும் தாழ்மை உள்ளவர்களாக மாற்றுவார், இன்னும் தாழ்மை உள்ளவர்களாக மாற்றுவார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் நிச்சயமாகவே கிருபை அளிப்பார். நமக்கு ஒரே ஒரு பிரபு தான் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது கர்த்தராகிய இயேசு. அந்த ராஜாவுக்கு கீழாய் ஊழியம் செய்வது ஒரு சிலாக்கியம், ஒரு போதகனாக இருப்பது ஒரு பெரிய சிலாக்கியம், ஊழியக்காரனாக இருப்பது ஒரு சிலாக்கியம். ஆண்டவருக்கு ஒன்றும் நம்ம தேவையே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறேன், அதுக்கு நன்றி உள்ளவர்கள் இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே எப்படியாவது நான் உமக்காக ஒரு கூட்டம் ஜனத்தை உமக்காக ஆயத்தப்படுத்தணும். என்ன நடந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, உமக்காக ஓடுவேன். அது குப்பமேடாக இருந்தாலும் சரி, பலியிடுகிற ஆடுகளை கொண்டு வருகிற இடமா இருந்தாலும் சரி, மீன்களுடைய விற்கிற அந்த வாசலாக இருந்தாலும் சரி, ஒரு தட்டானாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருந்தாலும் சரி, வாசனை பொருட்களை விற்கிறவராக இருந்தாலும் சரி, உம்முடைய பட்டணத்தை நான் எப்படியாவது கட்டி எழுப்புவேன். அதுதான் என்னுடைய வாஞ்சி எல்லாம். மரித்திருந்தேன் அக்கிரமத்தில், மடிந்திருந்தேன் பாவங்களில், கிறிஸ்துவோடே
இயேசுவே உயர்த்தப்பட்ட இந்த கரங்களுக்காய் ஸ்தோத்திரம்.
அவளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்லை ஆண்டவரே, அவளுடைய குடும்பங்களை நீரே பாதுகாத்துக் கொள்ளும். அந்த குடும்பங்கள் ஆண்டவரே நம்முடைய செட்டிகளின் கீழாக வைத்துக் கொண்டு அவள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க முடியாய் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அவளை பாதுகாத்து வழிநடத்தும். உமக்காக ஓடவும், உமக்காக பேசவும், உமக்காக பிரசங்கிக்கவும், உமக்காக சாட்சி சொல்லவும், உமக்காக பாடவும், உம்முடைய சத்தியத்தை பரப்பவும் ஒரு விசேஷித்து அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பயமில்லாமல் உம்முடைய காரியத்தை சொல்ல முடியாய். எந்த நேரத்திலேயும் பயப்படாமல் உம்முடைய சத்தியத்தை போதிக்க முடியாய். எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் தயார் செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே இதுவரைக்குமாய் எங்களோடு பேசினீர், தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். வீடுகளுக்கு போன பிற்பாடு நீர் எங்களோடு பேசும். எங்களோடு பேசி எங்களுடைய வாழ்க்கைகளை நீரே உயிர்ப்பித்து அன்றாடமும் புதுப்பித்துக் கொண்டே இருவாண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நீர் புதுப்பித்துக் கொண்டே இருவோம். நீரே பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்யும். எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது இயேசுவானவர் தம்முடைய சீச்சர்கள் சொல்லிக் கொடுத்த ஜபத்தை நாம் சொல்லலாம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை நன்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அவருடைய அனுக்கிரகமும் இன்றைக்கு நாளைக்கும் நாம் திரும்பி ஒருவரை சந்திக்கும் வரை நாம் அனைவருடன் இருக்கிறவதாக. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரசன்னம்.